உங்கள் உள்ளங்களில் வீற்றிருக்கும் மதிமுகம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி சூப்பர் 10. இன்னைக்கு சூப்பர் 10ல சூப்பரான 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை, நமக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். தெரியாததை தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. லைஃப்பில் நம்ம ஒரு சின்ன அடுத்த படி போயிடுவோன்னு நினைக்கிறேன். லெட் த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். பண்டைய தமிழர்கள் பல விஷயங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அதை இன்றைக்கி கேட்டால் கூட நமக்கு பிரமிப்பாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் 1212 தூண்கள் இருக்குது, நமக்கு தெரியும். இந்த 1212 தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது அமைக்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பார்க்கும் போது அந்த தூண்கள்லாம் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமா. ஸோ ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த தூண்களை போய் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் அப்படியே 10 வயசுக்கு போகிறீங்க, 5 வயசுக்கு போகிறீங்க அப்படின்னு இல்யூஷனாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த தூண்களை பார்க்கும்போது கொடுக்குதான். அந்த காலத்திலேயே எப்படி ஒரு வல்லுநர்கள்லாம் இருந்திருக்காங்க, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. வைஃபை கேள்விப்பட்டிருப்போம். லைஃபை அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் வரப்போகுது. இது ஒரே நேரத்தில் ஒரு நொடியில் 224 GB நமக்கு வைஃபை சக்தியை கொடுக்குமா. இப்போ இருக்கிற வைஃபையோட இது வந்து 100 மடங்கு 200 மடங்கு அதிக சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லை, இப்போலாம் நம்ம வைஃபை பார்த்தீங்கன்னா அப்படியே டவரை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். டவர் மேலே ஏறினா கூட சதுமையாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து வைஃபையை விட பல மடங்கு அடுத்த லெவல் கொண்டு போகுது. ஸோ ஆனால் அதுக்கு ஏன் பேர் லைஃபை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் புரியலை. ஸோ வைஃபையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய லைஃபையும் இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சர்லாண்டு ஒரு வித்தியாசமான நாடுன்னு சொல்லலாங்க. அங்கே பன்றிகள்லாம் வந்து நாய் மாதிரி வளர்ப்பாங்க. அதில் வந்து கினி பன்றி அப்படின்ற ஒரு வகை இருக்குது. கினி பன்றி அப்படின்னு ஒரு வகை இருக்குது. இந்த பன்றியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பன்றி வந்து யாருமே வீட்டில் ஒன்று மட்டும் வளர்க்கக்கூடாது. வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் 2-3 வளங்க. ஏன்னா அது ஒன்று வளர்க்கும் போது அது அப்படியே மனசில் ஒரு தாழ்மையான எண்ணங்கள் வருதான், சீக்கிரம் இறந்துருதான். ஸோ பன்றி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க சுவிட்சர்லாண்டில். இதே பாசத்தை மனிதர்கள் மேலே வச்சுருப்பாங்களா? சுவிட்சர்லாண்ட் மக்கள் யாராக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நெதர்லாந்து நாடு, இங்கேயும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க. அங்கே இந்த மாதிரி மிருகங்களை வச்சு ஏதாவது ஒரு காட்சியோ இல்லை மிருகங்களை காட்சிப்படுத்துகிறதோ ஏதோ சர்க்கஸோ எதையுமே அங்கே அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே மிருகங்களை வந்து அவ்வளோ பாசமாக நெதர்லாந்தில் வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி சர்க்கஸ் எங்கேயோ நடக்குது, யாராவது மிருகங்களை கொஞ்சம் வித்தியாசமாக போர்ட்ரே பண்ணுறது தெரிஞ்சால் கூட உடனே அவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கும். ஸோ உண்மையிலேயே மனிதர்களை விட பல வெளிநாடுகளில் மிருகங்கள் மேலே தான் பாசமாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிருகங்கள் மேலே பாசமாக தான் இருக்காங்க, ஆனால் மனிதர்கள் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை. என்ன பண்ணுறது, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். 1957 ரஷ்யாவில் ஸ்பூட்னிக் 2 அப்படின்ற விண்கலத்தில் ஒரு நாயை அமைச்சாங்க. அந்த நாயோட பேர் வந்து லைக்கா. இந்த நாய் பார்த்தீங்கன்னா மாஸ்கோ வீதிகளில் சும்மா திரிஞ்சிட்டு இருந்துச்சாங்க ரோட்டில். அதை சரணாலயத்தில் முதல் அதை எடுத்து காக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விண்கலத்தில் அனுப்பியிருக்காங்க. ஆனால் என்ன சோகமான விஷயம்னா, அந்த விண்கலத்தில் அனுப்பிச்சாங்க ரைட்டு, அது அங்கே போனேன்னு அழுத்தம் காரணமாக அங்கே இறந்துருச்சான். ஸோ என்னென்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு ஆனால் பேஷண்ட்டு டெத்துன்னு, அது மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறது. அதாவது யாராக இருந்தாலுமே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நானும் ரொம்ப ஆசைப்படுவேன், அது வேறு விஷயம் ரைட்டு. இப்போ ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லை நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தவிப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் கிடச்சிருக்குங்க, தக்காளி இருக்கு இல்லையா, அதை சுத்தமாக கழுவி அந்த தக்காளியை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடணுமா. ஆனால் இந்த மாதிரி வெறும் வயிற்றில் தக்காளி சாப்பிட்டா நிறைய நோய்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். விஞ்ஞான ரீதியாக அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஆனால் வெறும் தக்காளியை ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளியை அரைச்சி சாப்பிட்டு காலையில் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் அது வந்து உடம்புல போய் அன்னைக்கு முழுது நம்ம சாப்பிட்ற நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்தி 2 மாதங்களில் அழகிய இடை குறைந்து அழகிய உடையோடு நீங்கள் காட்சி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தக்காளியை ட்ரை பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் லென்ஸ்,
இது வந்து நிறைய பேர் வந்து பார்வை குறைவுக்கு போடுவாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்க பந்தாவா இருக்கும் அப்படின்னு போடுவாங்க. முக்கியமாக திரைப்பிரபலங்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கான்டாக்ட் லென்ஸை அப்படியே போட்டுட்டு நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுங்களேன், கண் பார்வையே போக வாய்ப்பு இருக்காங்க. ஸோ அந்த பிம்பமே காணாமல் போயிடுமா? அது மட்டும் இல்லை, அதை வைக்கும் போதும் சரி எடுக்கும் போதும் சரி நம்மளுடைய கைகளுடைய விரல்கள் இல்லை நகங்கள் அதில் பற்றக்கூடாது கண்ணில். இது கூடியறிவில் பாதிப்பு ஏற்படுத்தி நம்ம என்ன செய்ய நினச்சோமோ அதை செய்ய விடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கான்டாக்ட் லென்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். ஏதோ குறை இருந்தால் யூஸ் பண்ணலாம். கன்சாஸ் நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒரு காரணம். நீங்கள் நம்புவீங்களா? 100 வருஷங்களுக்கு முன்னாடி கன்சாஸ்ன்ற நாட்டில் வந்து சிறை கைதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சில காலங்கள் கடித்து இன்னொருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. முதல்ல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய முகமும் இவருடைய முகமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. எல்லாம் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, எப்படி இவங்களை வித்தியாசப்படுத்துறதுன்னே உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய கைரேகையை வச்சு இவர் வேற அவர் வேற அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. இன்னைக்கு ஹை டெக்னாலஜியில் மொபைல் ஃபோன் வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஆதார் எடுத்தாச்சு, அதில் பிபி பார்த்தாச்சு. இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறாங்களோ பார்க்கலாம். எத்தனையோ மீன்களை பார்த்துருப்போம். ஜெல்லி மீன் அப்படி ஒரு மீன் இருக்குங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா 37 மீட்டர் ஹைட் உள்ளது. நினச்சி பாருங்க, இந்த மீன் வந்து அவ்வளவு விஷமா. இந்த மீனை வந்து யாராலையும் பிடிக்க முடியாதான், பிடிச்சா கூட அந்த வலையே கடிச்சிருமா, அவ்வளோ பவர் உள்ளது. இது மேல் நாடுகளில் பல இடங்களில் காணப்படுது. இப்போ இதில் என்ன விஷயம்னா, இது கடிச்சிட்டா அந்த விஷம் வந்து அடுத்த நொடியே உடம்பு முழுதும் ஏறி அந்த ஒரு நொடியிலேயே உயிர் போயிடுமா. ஆனால் அது பார்க்க 37 மீட்டர் நிறைய சதை வரும். நம்ம ஆளுங்க யாராவது போய் அதை வச்சு விற்று மார்க்கெட்டில் பெரிய ஆளானு ஆசைப்பட்டு கடைசி உயிரை விட்டுறக்கூடாது. அதனால் மேல் நாடுகள் போகும்போது மீன் பிடிக்கும்போது பெரிய மீனை பார்த்தா இந்த ஜெல்லி மீனை யோசிச்சுக்கிங்க. டிஎன்ஏ, இது வந்து மெடிக்கல் துறையில் ஒரு முக்கியமான விஷயங்க. அந்த மரபணு மாற்றம் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு இருக்கிற டிஎன்ஏ மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அதனால தான் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நிறைய பேர் வந்து உயிர் காக்கிறதுக்காக அந்த டிஎன்ஏ மரபணு மாற்றங்களை செய்கிறாங்க வெளியே தெரியாமல். ஸோ ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அதாவது டிஎன்ஏ அந்த மாற்றம் செஞ்சவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கொடூர ஜந்துக்களாக மாற வாய்ப்பு இருக்கான். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் மெடிக்கல் கவுன்சில் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா அனுமதி கொடுக்காமையே அங்கொன்றுமா இங்கொன்றுமா சில நாடுகள்ல அதனுடைய முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஜாம்பிக்கள் சில இடங்கள்ல உருவாகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ரொம்ப வேடிக்கையான விசித்திரமான விஷயங்களை கேட்டிருப்பீங்க. நமக்கு சில விஷயம் தெரியலையா, அதை கேட்டுக்கலாம், தப்பே இல்லை. எனக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்றதை விட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் நீங்களும் ஒரு பில்டப்போட இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, மீண்டும் நாளை வேற ஒரு வித்தியாசமான கான்செப்டோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.